ஹாய் கைஸ் வெல்கம். இன்றைக்கி வீட்டில் எப்படி லூஸ் பவுடர் செய்கிறது, அதாவது காம்பேக்ட் பவுடர் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் அது வந்து காம்பேக்ட் பவுடருக்கும் மேலே போடுறது தான். ஸோ அதுக்கு பேர் LOOSE லூஸ் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு டால்கம் பவுடர் தான் எடுக்கணும். டால்கம் பவுடர் தான் எடுக்கணும்னா எடுக்க எது வேணால் எடுத்துக்கலாம். பட் இந்த வேர்க்ரூக்லாம் போடுறோம்ல, அது நம்ம எடுக்கக்கூடாது. டால்கம் பவுடர், ஸ்பான்ஸ், அப்புறமா கோகுல்ஸ் அண்ட் ஆல் இந்த மாதிரி. அப்புறமா ஸ்கின் டோனுக்கு உங்களுக்கு காஃபி இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஃபுட் கலர்ஸ்லேயே ஸ்கின் டோனுக்கு ஃபுட் கலர்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் காஃபி தூள் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து வாட்டர் தேவை. இது ரொம்பவே ஈஸி தான், நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இது செய்கிறதுக்கு மூணு பொருள் வச்சே இதை நம்ம செஞ்சிடலாம். நல்லா வந்து நம்ம இதை கலக்கணும். இதை கலக்கும் போது இது எப்படி வரும்னா, ஒரு ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி வரும், ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி வரும், அப்புறமா ஒரு டாட் டாட்டாக இருக்கும். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் வாட்டர் வந்து இது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணணும். பவுடர் தானே, பவுடர் எப்படி பவுடர்னால் அது வந்து எப்படி இருக்கணும்னா மாவு மாதிரி இருக்கும். இது என்ன ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நம்ம வந்து ரொம்ப நம்ம தண்ணியாக வந்து நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரி திக் பேஸ்ட்டாக இருந்தால் கூட சரி. நான் கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டு எல்லாம் இதுவுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது அவ்வளோதான், எனக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துச்சு. கொஞ்சம் ரொம்ப வாட்டர் இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை நம்ம காய வச்சிடலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் காய வச்சு எடுத்துட்டேன். ஆனால் இன்னும் அந்த ஈரப்பதம் வந்து போகலை. லைட்டாக தண்ணி கொட்டிச்சு கொஞ்சமாக. ஸோ இது வந்து நம்ம மறுபடியும் காய வைக்கலாம். இப்போ காய வச்சாச்சு. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு அதை காய வச்சது வந்து இப்படி தான் இருக்குது. அதனால் தூள் தூளாக பண்ணிக்கோங்க. ஒரு உடஞ்ச மேக்கப் பாக்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட, இந்த மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நெயில் பாலிஷ் ரிமூவர் பாக்ஸு அது மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சா கூட ஓகே தான். நான் கையிலே நல்லா உடச்சி விட்டுக்கிட்டேன். நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா நீங்கள் அது பிடிச்சி அமுத்தி விட்டால் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். அமுத்தி விட்டு இது வந்து ஃபேஸ்க்கு மேலே போடுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். காம்பேக்ட் பவுடர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இது லூஸ் பவுடர். உங்களுக்கு முடிஞ்சால் நான் காம்பேக்ட் பவுடர்லாம் செஞ்சு காட்டுறேன். இப்போ என் கையில் அடிக்கிற உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? காம்பேக்ட் பவுடரோட கொஞ்சம் லைட்டாக இருக்குது. நாங்கள் ஒரு டாகி வாங்கியிருக்கோம், அந்த பொமேரியன். அதை நீங்கள் பாருங்கள். எஸ், ஐ லைக் திஸ் டாகி. பொமேரியன் ஓகே. உங்களுக்கு இந்த டாகி பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பொமேரியன், இது வந்து ஃபீமேல் தான். ஓகேவா? நேற்று போட்ட வீடியோ பார்க்கலினா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. மினி குக்கிங் பார்ட் 2. ஓகே, டாட்டா பை பை ஃப்ரம் லோகிதா அண்ட் நக்ஷத்ரா அண்ட் லிக்கிதா. பை பை, டாட்டா. See you next video.